நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்க பத்தி இல்ல சார், வாங்க போற மார்க்க பத்தி. நீ உருப்பிட மாட்ட, யூஸ்லெஸ் அவன் அப்படித்தான் சார் ஆவான். நீ நல்லா வருவடம் தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். அதிகாரம் நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையே, பிட்டர்ஸ்தானே பாஸ் பண்ண. ஃபேன் லைட் சரியா இருந்தா எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிருவீங்களா? எங்கேயோ ஊர் சுத்த வேண்டியது, கேட்டா கதை அடிக்க வேண்டியது. என்னடா நம்ம சக்கரபாணி சார் கிளாஸ் எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். முன்னெல்லாம் ஏதாவது டவுட் கேட்டா அதை கிளியர் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்க சார், ஆனா இப்போ இன்டைரக்டா டார்ச்சர் பண்றாங்க சார். கேள்வி கேட்கணும்டா, உண்மைக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். நானும் 1.5 வருஷமா ட்ரை பண்றேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. ரிசல்ட் அப்படி தான் தொங்கும். ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்ல சார், கிளாஸ்ல படிக்கிற 60 பேரும் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க போறது இல்ல, ஒரு 4-5 பேர் தான் பாப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பாக்குறீங்களா? என்னடா பிரச்சனைங்க சார்? நான் பேசாம தான் சார் இருந்தேன். இவனுங்க தான் தேவையில்லாம நம்பிக்கை எடுக்கிறானுங்க. ஒரு நாள் முதல்வராகி நான் இந்த காலேஜை எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க சார். மாணவர்கள் நாடாளுமன்றம் ஆரம்பிச்சிடலாமா? கையில நாட்ட கூடுங்க, எல்லாத்தையும் மாத்துறோம். ஓட்ட வாங்கி ஏமாத்தாம உங்களை மேல ஏத்துறோம். அவர் யானை என்றால் நான் யானை கூட்டம், அவர் ஒத்தப்புலி என்றால் நான் 10. சார் சிங்கம் புலி கரடி எல்லாம் யாருக்கு சார் வேணும்? படிச்ச வாத்தியர் வேணாம் சார், தினம் படிக்கிற வாத்தியர் தான் சார் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு.